திருச்செந்தூரில் பெய்த கனமழையால் அரசு போக்குவரத்து பணிமனை முழுவதும் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படுவதாக கூறி போக்குவரத்துத்துறை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தின் ஆன்மீக சுற்றுலா பகுதியான திருச்செந்தூரில் இருந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோவை மற்றும் சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனை மூலம் நேரடியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு 16 நகர பேருந்துகளும் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட வெளியூர் செல்வதற்கென 40 விரைவு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் பகுதியில் நேற்றிரவு சுமார் 2 மணி நேரமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அரசு போக்குவரத்து பணிமனை முழுவதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிகாலை பணிக்கு வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பனிமனையில் முட்டியளவு தண்ணீர் தேங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் இந்த மழை மற்றும் கழிவு நீரை கடந்து சென்று பணிக்கு செல்வதனால் தங்களுக்கு டெங்கு உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் காய்ச்சல்கள் ஏற்படுவதோடு பல்வேறு தொற்று நோய்களும் ஏற்படுவதாக கூறி பேருந்தை இயக்க மறுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தால் வேலை மற்றும் பல்வேறு பணிகள் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினா்.